புதுச்சேரி திலாஸ்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் கிஷோர், வயது 25. இவர் மீது தன்மந்திரி காவல் நிலையத்தில் செயின் பறிப்பு அடிதடி வழக்கு உள்ளது. இருவருக்கும், ரெட்டியார்பாளையம் புறநகரைச் சேர்ந்த அமீர்கான், ஷாருக்கான் ஆகிய சகோதரர்களுக்கும் இடையே முன்விரோதம் இருந்துள்ளது. இதனிடையே கிஷோரின் நண்பரின் குடும்பத்தினரை பற்றி சகோதரர்கள் தரக்குறைவாக பேசியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இன்று இரவு 8 மணி அளவில் புறநகரில் உள்ள சகோதரர்களின் வீட்டிற்கு சென்ற கிஷோர் தனது நண்பரின் குடும்பத்தை பற்றி தரக்குறைவாக பேசி இது குறித்து தட்டி கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். அப்போது ஆத்திரமடைந்த சகோதரர்கள் வீட்டில் மறைத்து வைத்திருந்த கத்தி மற்றும் அரிவாளால் கிஷோரை சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பியோடினர். இரத்த வெள்ளத்தில் சாய்ந்த கிஷோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்த ரெட்டியார்பாளையம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் தப்பியோடிய சகோதரர்களை கைது செய்து காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சகோதரர்கள் இரண்டு பேர் மீதும் கொலை, கொள்ளை முயற்சி மற்றும் அடிதடி வழக்குகள் உள்ளது குறிப்பிடத்தக்கது.